ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சினிமைப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எ லவ் ஸோ பியூட்டிஃபுல் ஃபைனல் எபிசோட். இந்த எபிசோடை நான் டூ பார்ட்ஸாக டிவைட் பண்ணி சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஃபைனல் எபிசோடையும், செகண்ட் பார்ட்டில் சென்னுக்கும் ஜாச்சியா மேலே ஃபர்ஸ்ட்லேருந்து லவ் இருந்திருக்கதை அழகாக ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி இன்றைக்கே அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக அதையும் போய் நீங்கள் பார்த்துடுங்க, அப்போ தான் இந்த சீரீஸ் முழுமையடையும். அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் 22 எபிசோட்ஸ் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க, நான் உங்களுக்கு கைப்பட்டனை கொடுக்குறேன். அப்போ தான் இந்த ஸ்டோரியோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். ஸோ வித்தவுட் இன் லேட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் சொன்ன மாதிரி ஜாச்சியா சென்னோட பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருப்பான். அதை சென்னு ரசித்து பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் அவள் பக்கத்திலே படுத்து தூங்கிடுறான். நடுவில் நம்ம ஜாச்சியா எழுதுக்கும் போது அவளை கட்டி பிடிச்சிக்கிட்டே எங்கே போகிறேன்னு கேட்க, நம்ம ஜாச்சியா வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்கிறான். உடனே நம்ம சென்னு அவளை கட்டி பிடிச்சிக்கிட்டே சீக்கிரமாக வந்துடுன்னு சொல்லிட்டு படுத்துடுறான். ஜாச்சியா அவள் கூட ஒன்று சேர்ந்ததை நினச்சி ரொம்ப. இந்த சீனில் லூயாங் போசோங் ரெண்டு பேருமே ஏர்போர்ட்டுக்குள்ளே நின்று பேசிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. நம்ம லூயாங் இருந்துக்கிட்டு போசோங் கிட்ட, இப்போது நீ ஊருக்கு வர போகிறல்ல, எப்போ திரும்பி வர அப்படின்னு கேட்குறான். உடனே நம்ம போசோங் கிட்டத்தட்ட 1-2 மாதம் ஆகும்னு சொல்கிறான். உடனே நம்ம லூயாங், அப்போ என்னோடய ஃபைனல் கான்டெஸ்ட்க்கு நீ வரமாட்டியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம போசோங் இருந்துக்கிட்டு, சில மெமரிஸை மறக்கணும்னு நினைக்கிறேன், சில விஷயத்துலேருந்து கொஞ்ச நாள் தொலைவாக இருக்கணும்னு நினைக்கிறேன், சீக்கிரமாக நான் பழையபடி மாறிடணும்னு நினைக்கிறேன், அதனால தான் இங்கிருந்து நான் கிளம்புறேன்னு சொல்கிறான். போகும்போது நம்ம லூயாங் கிட்ட ஜாச்சியாவை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறான். லூயாங்கும் சரின்னு சொல்கிறான். நம்ம போசவங்க கிளம்பி போயிடுறான். இது இப்படி இருக்க நம்ம ஜாச்சியாவை காட்டுறாங்க, அவளோட ஆஃபீஸில் அவள் காமிக் புக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கேருந்த பாஸ் ஜாச்சியா கிட்ட வந்து, உனக்கு பதிலாக நான் வேணும்னா இன்னைக்கு பப்ளிஷிங் கம்பெனி வைக்கிற மீட்டிங் போய் அட்டன் பண்ணவா, அது மட்டும் இல்லாமல் ஃபர்தர் ப்ராசஸ் பற்றி கேட்டுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவே நம்ம ஜாச்சியாவும் சரின்னு சொல்கிறா. பாஸ் போன உடனே நம்ம ஜாச்சியா சென்னுக்கு கால் பண்ணி, எனக்கு ஆஃபீஸில் ரொம்ப போராக இருக்குது, நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாச்சும் வெளில போகலாமான்னு கேட்குறா. உடனே நம்ம சென்னும் சரின்னு சொல்கிறான், ரெண்டு பேரும் வெளில போகிறாங்க. நம்ம சென்னை போகிற வழியில் நம்ம ஜாச்சியாவை பார்த்து கேட்குறான், என்ன ரொம்ப டயர்டாக இருக்கியா அப்படின்னு. உடனே நம்ம ஜாச்சியா, இல்லை இல்லை அதெல்லாம் விடு, லஞ்சுக்கு நம்ம எங்கே போகிறோம், இல்லை டின்னருக்கு தான் எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்குறா. சென்னு நம்ம ஹூகூஸ் சாப்பிட போறோம்னு சொல்றான். அதுக்கு ஜாச்சியா, சம்மர் டைம்ல ஹூகூஸா, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்க, உடனே நம்ம சென்னு, அங்க கப்பல் ஹூகூஸ் இருக்கான், அதை சாப்பிட்றதுக்காக விண்டர் வரைக்கும் வெயிட் பண்ண முடியும், அதுக்காக தான் உன்னை நான் அங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். அப்போ நம்ம ஜாச்சியா சென்னை பார்த்து, என்னோட கையில ரொம்ப வேர்வை வருது, நீ வேற என் கையை பிடிச்சிக்கிட்டே இருக்க, கொஞ்ச நேரம் ஃப்ரீயா விட்டா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்றேன். இதை கேட்ட சென்னு கையை விட்டுட்டு அடுத்த கையை போய் பிடிச்சிக்கிட்டு வா போலான்னு சொல்றான். அடுத்த சீனில் சென்னு ஜாச்சியா லூயாங் லிங்ஜிங் எல்லாருமே ஒரு லோக்கல் பாரில் மீட் பண்ணுறாங்க. எல்லாரும் உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அப்போ நம்ம லூயாங் எல்லார்கிட்டையும், என்னோட லிங்ஜிங் போஸ்ட் கிராஜுவேஷனை பாஸ் பண்ணிட்டா, அதனால் அவளுக்கு எல்லாரும் சியர்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவே எல்லாரும் சியர்ஸ் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சென்னு குடிக்க போகையில் நம்ம ஜாச்சியா, சென் நீ குடிக்காத, உன்னோட ட்ரிங்க்ஸும் நானே சேர்த்து குடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்ட லூயாங், உன்னோட சென்னை இப்போ குடிக்க சொல்லி யாரும் கம்பல் பண்ணல ஜாச்சியா, எதுக்காக இப்படி தேவையில்லாத அலப்பறைகளை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். உடனே நம்ம ஜாச்சியா, நான் அப்படி தான் பண்ணுவேன், ஏன் இஷ்டம் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் எல்லாரும் குடிக்கிறாங்க. அந்த டைமில் ஜாச்சியா சொல்றா, என்னோட ஃபர்ஸ்ட் கார்ட்டூன் புக்கை நான் சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன்னு. அந்த விஷயத்த கேட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் எல்லாரும் குடிச்சிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. நம்ம சென்னும் ஜாச்சியாவும் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம ஜாச்சியா ஓவரா குடிச்ச தொட்டு அவனால நடக்கவே முடியல. உடனே நம்ம சென்னு அவளை முதுகுல சுமந்துக்கிட்டு, வீட்டுக்கு போகலாமா என்னோட குட்டி குடிகாரியே அப்படின்னு சொல்றான். நம்ம ஜாச்சியாவும் சென்னோட முதுகுல ஏறிக்கிட்டு ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க. அப்போ ஜாச்சியா சென்னோட காதுல ஏதோ முணுமுணுத்துக்கிட்டே இருக்கான். என்னதான் சொல்ற, கொஞ்சம் சவுண்டை தான் சொல்ல அப்படின்னு சொல்லவே நம்ம ஜாச்சியா சென்னை பார்த்து கொஞ்சம் சிரியன்னு சொல்றான். இதை கேட்ட சென்னு எதுக்கு அப்படின்னு கேட்கறான். உடனே நம்ம ஜாச்சியா, நீ சிரிச்சா டிம்பிள்ஸ் வரும், அந்த டிம்பிள்ஸ் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும்னு சொல்லவே நம்ம சென்னு சிரிக்கிறான். அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஜாச்சியாவோட ஃப்ளாட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம ஜாச்சியாவை நம்ம சென்னு சோஃபால படுக்க வச்சிடுறான். அப்புறம் அவகிட்ட போய் அவளை எழுப்பி நான் யாருன்னு கேட்கறான். உடனே நம்ம ஜாச்சியா, நீ என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்றான். இதை கேட்ட சென்னு, உன்னோட பாய் ஃப்ரெண்டு பேர் என்னன்னு சொல்லி கேட்க, சென் அப்படின்னு சொல்லிட்டு குடிபோதையிலேயே சொல்லிட்டு இருக்கா. உடனே நம்ம சென்னு ஜாச்சியாவை பார்த்து, உனக்கு தூக்கம் வருதான்னு கேட்க, இல்லைன்னு சொல்றா. அதுக்கப்புறம் நம்ம சென்னு ஜாச்சியாவை பக்கத்துல உட்கார வச்சுட்டு பேச ஆரம்பிக்கிறான். ஜாச்சியா, நீ குடி போதையில இருக்கும்போது உனக்கு நான் ப்ரொபோஸ் பண்ணா அது தப்பா அப்படின்னு கேட்க, நம்ம ஜாச்சியா தலைய தலைய ஆட்றா இல்லைன்னு. இதை கேட்ட நம்ம சென்னு சைலண்ட் ஆயிடுறான். உடனே நம்ம ஜாச்சியா இருந்துகிட்டு சென்னை பார்த்து, ப்ரொபோஸ் பண்ணு அப்படின்னு சொல்றா. உடனே நம்ம சென்னு உனக்கான்னு கேட்க, எனக்கு இல்லாம பக்கத்து வீட்டுக்கா, எனக்கு தான் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லவே நம்ம சென்னு, சரி ஓகே நீ எனக்கு ப்ரொபோஸ் பண்ண, நான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். இப்போ நீ தூங்குன்னு சொல்லவே நம்ம ஜாச்சியா சைலண்டா சென்னு மேலேயே படுத்துடுறா. காலையில நம்ம ஜாச்சியா பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வீட்டுக்கு வரா. உடனே நம்ம சென்னு இருந்துகிட்டு அவளை இம்சப் பண்ணணும்னே, ஜாச்சியா உனக்கு ஒன்னு தெரியுமா, நேற்று நைட்டு நீ எனக்கு ப்ரொபோஸ் பண்ண, அது மட்டும் இல்லாமல் காலையில் உன்னோட வீட்டு பத்திரத்தை நம்ம டேபிளில் பார்த்தேன், என்னோட வீட்டு பத்திரமும் என்கிட்ட தான் இருக்குது, நம்ம ஏன் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு வந்துடக்கூடாது அப்படின்னு கேட்குறான். உடனே நம்ம ஜாச்சியா கோவம் வந்துடுது. சே, இப்படியா ஒரு பொண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்ணுவான்? உடனே நம்ம சென்னுக்கிட்ட ஜாச்சியா சொல்கிறா,
நான் உன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ப்பா, நான் அவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு. உடனே நம்ம சென்னை என்னாச்சுன்னு கேட்க, உன்னோட டியூட்டிக்கு டைம் ஆகுது கிளம்புன்னு சொல்லிடுறா. சரின்னு சொல்லிட்டு நம்ம சென்னும் ஹாஸ்பிட்டலில் உட்காந்து அவனோட டியூட்டிஸாக பார்த்துட்டு இருக்கான். இருந்தாலும் ஜாச்சியா ஏன் திடீர்னு அப்படி சொன்னான்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அந்த டைமில் சென்னோட ரூமுக்கு நர்ஸ் வராங்க. நர்ஸ் பார்த்த உடனே நம்ம சென்னு, எனக்காக நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறான். அடுத்த சீனில் நர்ஸு நம்ம ஜாச்சியாவை ஒரு ரூம் முன்னாடி கூப்பிட்டு போய் நிப்பாட்டிட்டு, இதுதான் அந்த ரூமு, ஓப்பன் பண்ணி உள்ளே போகணும்னு சொல்லிட்டு நர்ஸு போயிடுறாங்க. நம்ம ஜாச்சியாவும் அந்த டோர் ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா அந்த ரூமில் சென்னு ஒரு பெரிய பாக்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம ஜாச்சியா முன்னாடி நின்றுட்டு இருப்பான். அப்போ சென்னு ஜாஜா கிட்ட சொல்றான், நீ எதுக்காக என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். உனக்கு நான் ப்ராப்பரா ப்ரொபோஸ் பண்ணலன்னா உனக்கு கோவம். இப்ப கேக்குறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேக்குறான். அது மட்டும் இல்லாம, தேங்க்ஸ் ஜாஜியா, சில பேருக்கு மட்டுமே கிடைக்கிற அந்த அழகான காதலை எனக்கு நீ கொடுத்ததுக்கு. உடனே ஜாஜியாவோட கண்ணில இருந்து தண்ணி வருது. நம்ம சென்னு அதை பார்த்துட்டு, சீக்கிரமா அக்செப்ட் பண்ணிக்கோ, எனக்கு ஆப்ரேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஜாச்சியா, நான் கொஞ்சம் திங்க் பண்ணணுமே அப்படின்னு சொல்ல, நம்ம சென் இருந்துக்கிட்டு நீ திங்க் பண்ணி கிழிச்சதெல்லாம் போதும், எப்படி இருந்தாலும் ஓகேன்னு தான் சொல்ல போகிற அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு உடனே ஜாச்சியா, அப்போ என்னோட ரிங் எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே நம்ம சென் அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஜாச்சியா முன்னாடி நீட்டுறான். நம்ம ஜாச்சியா அதை ஓப்பன் பண்ணவே அதுலேருந்து ஒரு வெள்ளை கலர் பலூன் மாதிரியே ஏதோ ஒன்று பறக்குது. அப்புறம் அந்த பலூனோட த்ரெட்டில் ஒரு பேப்பர் ரோல் பண்ணியிருக்கு, அது மேலே ரிங் இருக்குது. உடனே நம்ம ஜாச்சியா அந்த பேப்பரை பிரிக்க போகிறா. பார்த்தா அந்த பேப்பர்லாம் ஒன்றுமே இல்லாட்டி, இன்னும் இது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னை பார்த்து கேட்க, நம்ம சென்னை இருந்துக்கிட்டு அந்த பலூனை ஸ்லோவாக ரைஸ் பண்ணுறதுக்கு பேலன்ஸ்க்காக கட்டினப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஜாச்சியாவோட கையை பிடிச்சி ரிங்கு போட்டு விடுறான். அப்புறம் நம்ம ஜாச்சியா கேட்குறா, இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எப்போ பண்ணேன்னு. உடனே நம்ம சென்னை சொல்கிறான், இப்போ தான் பண்ணேன்னு. அதை கேட்ட ஜாச்சியா, இது என்ன பலூன் மாதிரியே இருக்குது, ஆனால் பலூன் மாதிரி தெரியல, கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு உடனே சென்னை சொல்கிறான், ஏ லூசே, அது பலூனே இல்லை, அது ரப்பர் க்ளவுஸ், அதுக்குள்ளே நான் ஹீலியம் கேஸை ஃபில் பண்ணியிருக்கேன். இதை கேட்ட ஜாச்சியா, ஹீலியம் கேஸா, அது என்ன கேஸு அப்படின்னு யோசிக்கிறான். உடனே நம்ம சென்னு, ஏதாச்சும் படிச்சிருந்தா தானே ஞாபகம் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறான். சரி, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் முடிச்சுட்டு வரேன், ரெண்டு பேரும் ஒன்றா போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஜாச்சாவை அங்கேயே இருக்க சொல்லிட்டு அவன் போயிடுறான். அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு ஒன்றா நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஜாச்சியா சென்னுக்கு, என் கையில் ரிங்கு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறா. உடனே நம்ம சென்னு, ஏ லூசே, அதை நான் தானே வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம ஜாச்சியா சென்னை பிடிச்சி கேள்வி விடுறா. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்த தொட்டு சென்னோட கையை பிடிச்சி கடிச்சு விட்டுடுறா. இதை பார்த்த சென்னு, வெறி பிடிச்ச நாய் மாதிரி இருக்கிறியே, வெறி பிடிச்ச நாயா நீ அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் ஆமாம், நான் நாய் தான் அப்படின்னு சொல்கிறா. உடனே நம்ம சென்னு விலகி போய் நடக்க, ஜாச்சியா இருந்துக்கிட்டு, கிட்டவா, நான் உன்னை கடிக்க மாட்டாட்டும், ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா பேசிகிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்புறம் ஜாச்சியாவோட ஃப்ளாட்டோ வந்துடுச்சு. ஜாச்சியா சென்னு கிட்ட, சரி ஓகே, நீ பத்திரமா உன்னோட வீட்டுக்கு போ, ஐ திங்க் உனக்கு இனிக்கு ஷிஃப்ட் இருக்க நினைக்கிறல, பத்திரமா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் சொல்லவே நம்ம சென்னு, ஷிஃப்ட்டும் இல்லை, நான் வீட்டுக்கும் போக போகிறது இல்லை, உன்னோட வீட்டில் தான் நான் ஸ்டே பண்ண போகிறேன்னு சொல்கிறான். இது கேட்ட ஜாச்சியா, எனது ஸ்டேவா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் இதுக்கு முன்னாடிலாம் ஸ்டே பண்ணதே இல்லையா அப்படின்னு கேட்குறான். அது நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க அந்த சமயத்தில் நம்ம ஜாச்சியாவை கூட்டிகிட்டு போய் உள்ளே உக்காந்துடுறான். அது மட்டும் இல்லாமல் ஜாச்சியா மேலே படுத்துடுறான். ஜாச்சியாவும் அவனை எதுவுமே சொல்லாமல் அவனோட தலையை கோதி விட்டுட்டு இருக்கா. அந்த டைமில் ஜாச்சாவுக்கு அவங்க அம்மா கிட்டேருந்து கால் வருது. உடனே அதை எடுத்து பிக் பண்ணி பேசுகிறா. அவங்க அம்மா ஜாச்சா கிட்ட கேட்குறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு. உடனே நம்ம ஜாச்சா, ரொம்பவே ஸ்லோவாக நான் தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். இதை கேட்ட அவங்க அம்மா, எப்போ பாரு தூங்கிட்டே இருக்கிறியே, என்னோட மருமகனை நீ எப்போ தான் வீட்டுக்கு கூப்பிட்டு வர போகிற, அட்லீஸ்ட் அவனை எப்போ தான் கண்டுபிடிக்க போகிற, எப்படியும் வாழ்க்கையில் சென்னை இல்லைனோ தெரிஞ்சிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் பொசம் இல்லைனோ தெரிஞ்சிடுச்சு, பேசாமல் நானே உனக்கு ஒரு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட ஜாச்சியா, நானும் போக மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த சென்னு உடனே ஜாச்சியா கிட்ட இருந்த ஃபோனை பிடுங்கி ஜாச்சியாவோட அம்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ஆண்டி, நான் தான் சென் பேசுகிறேன், நானும் ஜாச்சியாவும் எப்போவோ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு ஒன்று சேர்ந்துட்டோம், அது மட்டும் இல்லாமல் உங்களை நான் சீக்கிரமாக சந்திக்கிறேன்னு சொல்லி ஃபோனை வச்சிடறான். இதை கேட்ட ஜாச்சியா சென்ன முறைக்க, எப்படி இருந்தாலும் தெரிய போகிற விஷயம் தான், இப்போ தெரிஞ்சா என்ன, எப்போ தெரிஞ்சா என்ன அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட ஜாச்சியா, சரி ஓகே ஓகே, கிளம்பு கிளம்பு, உன்னோட வீட்டுக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நம்ம சென்னு அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காமல் அவன் பாட்டுக்கு குளிக்க போயிடுறான். அதுக்கப்புறம் குளிச்சு முடிச்சுட்டு வெளில வரான். வெளில வந்தோட நம்ம ஜாச்சியா கிட்ட, சோஃபா விட்டு எழுந்துரு, நான் படுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஜாச்சியாவும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து நம்ம சென்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு, என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். உடனே நம்ம சென்னு சொல்கிறான், நீ இல்லாத வாழ்க்கை எப்படி இருந்திருக்கோன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னு. உடனே நம்ம ஜாச்சியா சொல்ல ஆரம்பிக்கிறா, நான் இல்லாத வாழ்க்கைன்னா என்ன, உனக்கு நீ இன்னொரு பொண்ணு கிடச்சிருப்பா, அந்த பொண்ணு என்னை விட அழகா, என்னை விட ஹைட்டா ஒல்லியா, இன்னும் அழகா, ரொம்பவுமே இன்டெலிஜென்ட்டாக இருந்திருப்பா. இதை கேட்ட சென்னு, அப்படியும் இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறான். ராஜாக்கு உடனே செம கோவம் வந்துச்சு. நான் ஏதோ பேச்சுக்கு சொன்னேன், அதுக்குள்ள இன்னொரு பொண்ணை நீ செட் பண்ணிடுவியா, இல்லை நான் செட் பண்ண தான் விட்டுடுவேனா, அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துன்னு வச்சுக்கோ, ஏன் பேயா வந்து உன சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாமல் கூச்சிக்கிட்டு அவளோட ரூமில் போய் படுத்துடுறா. உடனே நம்ம சென்னு டவல் எடுத்துகிட்டு வந்து, ரொம்பலாம் அழுவாத, பா கண்ணு வீங்கி போச்சு, எழுந்துட்டு தொடச்சி விட்றேன்னு சொல்லிட்டு தொடச்சி விட்டாலும் நம்ம ஜாச்சியா சென்னை திட்டிக்கிட்டே இருக்கா.
ஆனால் அதெல்லாம் காதல் வாங்காத நம்ம சென்னு அவளுக்கு தொடச்சி விட்டுட்டு இப்போ நீ தூங்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். ஜாங் சியாவும் சைலண்டாக பெட்டில் படுத்துறான், நம்ம சென்னும் ஹாலில் இருக்க சோஃபாவில் படுத்துறான். பட் ரெண்டு பேருக்குமே தூக்கம் வரல. அந்த டைமில் ஜாஞ்சியாவோட ரூம்லேருந்து ஏதோ ஒரு சவுண்டு வர நம்ம சென்னு பதற போய் பார்க்குறான். உடனே நம்ம ஜாஜியா சொல்கிறான், அது மேல் வீட்டுக்காரங்க பண்ணுற சவுண்டு, அது அப்படி தான் என்னோட ரூமில் கேட்கும். இதை கேட்ட சென்னு சரின்னு சொல்லிட்டு வெளில போகிறான். உடனே நம்ம ஜாஜியா இருந்துக்கிட்டு டைம் என்னன்னு கேட்க மிட் நைட் 2 மணின்னு சொல்கிறான். உடனே நம்ம ஜாஜியா, எனக்கு தூக்கமே வரல தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம சென்னு ஜாஜியா பக்கத்தில் உட்காந்துட்டு, நீ தூங்கு, நீ தூங்குற வரைக்கும் நான் இங்கே உக்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஜாஜியாவும் படுத்துறா, படுத்துட்டு நம்ம சென்னை தட்டி கூப்பிடுறா. தட்டி கூப்பிட்டுட்டு பக்கத்தில் நான் வந்து படுக்கிறா. அவ என்ன சொல்ல வரான்னு சென்னு புரிஞ்சுக்கிட்டு அவ பக்கத்திலே சென்னும் படுத்துறான். அப்புறம் ஜாஜியா சென் கிட்ட மெதுவா பேச ஆரம்பிக்கிறான். சென், இன்னைக்கு நீ எனக்கு நிஜமாலே ப்ரொபோஸ் பண்ணியா, இல்ல நான் அழுததுக்காக ப்ரொபோஸ் பண்ணியா? இதை கேட்ட சென்ன, நான் உண்மையாலுமே உனக்கு காதலிக்கிறேன், அதனாலதான் நான் உனக்கு ப்ரொபோஸ் பண்ணேன்னு சொல்றான். இதை கேட்ட ஜாஜியா, உண்மையாலுமே நீ வேற ஒரு பொண்ணை தேடிக்க போறியா? என்னை விட எல்லாத்துலயுமே பெட்டரா இருக்க பொண்ணு உன் முன்னாடி வந்து நின்னா அப்ப நீ அவளை அக்செப்ட் பண்ணிப்பியா அப்படின்னு கேக்குறா. இதை கேட்ட சென்னு, நீ கிடைச்சது எனக்கு வரும், சொல்ல போனா நீயே எனக்கு போதும், வேற எந்த குட்டி பிசாசும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றான். இது மட்டும் இல்லாம ரொம்ப கேள்வியெல்லாம் கேட்காத சைலண்டா படுத்து தூங்கு அப்படின்னு சொல்றான். அப்போ ஜாஜா சென்னு கிட்ட சொல்றான், நான் ப்ரஷ் பண்ண மறந்துட்டேன், நான் போய் பண்ணிட்டு வரேன். உடனே நம்ம சென்ன அவ கையை பிடிச்சிக்கிட்டு, இன்னைக்குதான் முத தடவை மறந்துருக்க மாட்டேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை படுன்னு சொல்றான். உடனே நம்ம ஜாஜா, இப்ப நான் மறக்கவே இல்லையே அப்படின்னு கேட்க, உடனே நம்ம சென்னு இருந்துகிட்டு, நான் உன்னை எவ்வளோ காதலிக்கன்றதை மட்டும் நீ மறந்துட்டல ஜாஜியா அப்படின்னு கேட்கிறான். உன்னை விட எத்தனையோ அழகான பொண்ணுங்க என் கண்ணு முன்னாடி வந்து நின்னாலும் அதெல்லாம் எனக்கு பெரிய மேட்டரே இல்லை, நீ போதும், எனக்கு நீ மட்டும் போதும், நான் உன்னை அவ்வளோ காதலிக்கிறேன். இதை கேட்ட ஜாஜாக்கு ரொம்பவுமே சந்தோஷம் ஆயிடுது. காலையில் ஜாஜாக்கு முன்னாடி சென் எழுந்து ஜாஜாக்காக பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அவர் ரூமில் எடுத்துகிட்டு வந்து வைப்பான். அந்த டைம்லையும் ஜாஜா எழுந்திருக்க மாட்டா. நம்ம சென்னு ஜாஜாவை எவ்வளோ எழுப்பினாலும் எழுந்துக்கவே மாட்டா. எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டே வேணாம், என்னை தூங்க விடு அப்படின்னு சொல்கிறா. இருந்தாலும் நம்ம சென்னை கம்பல் பண்ணவே எழுந்துக்கிறான். நம்ம சென்னு பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டி விடுறான். அதுக்கப்புறமாவும் உனக்கு தூக்கம் வருதான்னு சொல்லி கேட்க நம்ம ஜாஜியா, ஆமாம் ரொம்பவுமே தூக்கம் வருதுன்னு சொல்லவே நம்ம சென்னு ஜாஜியாவை படுக்க வச்சுட்டு வெளில சோஃபாவில் உட்காந்து மேகசைன்ஸ் படிச்சுட்டு இருப்பான். அந்த டைமில் ஜாஜியா சென்னை சவுண்டாக கூப்பிட சென்னு பதறி போய் ஜாஜியா ரூமுக்கு போனா ஜாஜியா இருந்துக்கிட்டு, நான் எதுக்காக உன்னை கூப்பிட்டேனா, நான் இப்போ எழுந்துட்டேன், இப்போது எனக்கு பசிக்குது, ஸோ என்ன என்ன பண்ணுறேன்னா உப்பு மூட்டை தூக்கிட்டு போயிட்டு அப்படியே எனக்கு சமைச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். உடனே நம்ம சென்னு, அதெல்லாம் முடியாது, வேற ஆளை பாரு அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம ஜாஜியா கட்டி பிடிச்சி கெஞ்சவே நம்ம சென்னு வந்து ஏறு குட்டி பிசாசே அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கிச்சன்ல சமைக்க போறாங்க. நம்ம சென்னும் சரி ஜாஜியாவும் சரி சமைக்கிறதுல ரொம்பவுமே வீக்கு. ரெண்டு பேரும் பாதி பாதியா பிரிச்சுக்கிட்டு ஏதையோ சமைக்கிறாங்க. அப்போ சமைச்சுக்கிட்டே நம்ம ஜாஜியா சென்னு கிட்ட கேக்குறா, நாம தான் கேவலமா சமைப்போமே, பேசாம ரெஸ்டாரண்ட் போயிடுவோமா அப்படின்னு கேட்க நம்ம சென்னு இருந்துகிட்டு, வீட்டுலதான் இருக்கணும், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்றான். அவங்க இஷ்ட வந்ததை சமைச்சிட்டு டேபிள வச்சுட்டு முதல்ல அதை யாரு டேஸ்ட் பண்ண போறா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் முஞ்சி ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம சென்னு அதுல இருந்து ஒரு டிஷ் எடுத்து அவன் வாயில வைக்க போய் திடீர்னு ஜாஜியா வாக்கி நின்றான். என் செல்லாக்குட்டியே சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லவே நம்ம ஜாஜியாவும் சாப்பிட்றான். செம கேவலமா இருக்கு, ஆனா அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை காமிக்காம நல்லா இருக்குன்னு சொல்லவே நம்ம சென்னும் நம்பி சாப்பிட்றான். ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல அதை துப்பிடுறாங்க. டிஷ்ஷஸ்ல எதுலுமே சால்ட்டே போட்டிருக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் சூப்பாச்சும் நல்லா இருக்குமான்னு சொல்லி ஊத்தி நம்ம ஜாஜியா குடிக்கிறா. குடிக்க போகும்போது எதையோ விஷத்தை குடிக்கிற மாதிரியே ஒரு ரியாக்ஷன்ல குடிக்கிறா. அதுவும் செம கேவலமா இருந்திருக்கும். நைட்ல சென்னு மடி மேல படுத்துக்கிட்டு நம்ம ஜாஜியா கதை பேசிட்டு இருக்கா. அந்த டைம்ல சென்னு நம்ம ஜாஜியா கிட்ட கேட்கறா, உன்னோட துணி எல்லாம் தோச்சிட்டியான்னு. உடனே நம்ம ஜாஜியா, இல்லையே நீ தோச்சிட்டியா அப்படின்னு கேட்க, நேத்து நைட்டே நான் தோச்சி உன் பால்கனில தான் காய போட்டிருக்கேன்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம எனக்கு பசிக்குது, நான் வெளில போய் ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன், அதுக்குள்ள உன்னோட துணி எல்லாம் தோச்சி போடுன்னு சொல்றான். சரின்னு சொல்லி நம்ம ஜாஜியாவும் சொல்ல நம்ம சென்னு வெளியே போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஜாஜியாவோட வீட்டுக்கு கதை யாரா தட்டுற மாதிரி இருக்கு. ஜாஜியா போய் யாரா இருக்கும்னு திறந்து பார்த்தா உங்க மம்மியும் டேடியும் வெளில நின்றுட்டு இருப்பாங்க, கூட நம்ம சென்னும் வெளில நின்றுட்டு இருப்பான். அவங்க அம்மா இருந்துகிட்டு உங்க அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டல ரீசெக்அப்காக கூட்டிட்டு வர சொன்னாங்க, அதனாலதான் வந்தோம், அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போலாம், நீங்க வரும்போது தான் சென்னும் உன்னோட வீட்டு கீழே தான் நின்றுட்டு இருந்தான், சரி வாப்பா போலான்னு சொல்லிட்டு அவனையும் கூட்டிட்டு வந்தோம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வந்தவங்களை வாசல்ல நிக்க வச்சு பேசுறே, கொஞ்சம் தண்ணி கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறமா ஜாஜியாவை அவங்க அம்மா தனியா கூட்டிட்டு போய், சென்னு உன் கூட தான் தங்கினான் எனக்கு தெரியும், அவனோட திங்ஸ் ஏதாச்சும் உன வீட்டுல போயிருக்கான்னு சொல்லி கேட்க நம்ம ஜாஜியா, ஆமா அவனோட துணி பால்கனில் காய போட்டுருக்கான்னு சொல்றான். இதை கேட்ட ஜாஜியாவோட அம்மா, சீக்கிரமா அவனோட துணியை வெளில அப்படியே போட்டுடு, உங்க அப்பா பாக்குறதுக்கு முன்னாடி இல்லைன்னா உங்க அப்பா பேயாட்டாடிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு நம்ம ஜாஜியாவும் பால்கனி போயிட்டு சென்னோட துணியை தூக்கி போட்டுடுறான். அதுக்கப்புறம் உள்ள வரா, உள்ள வந்து பார்த்தா உங்க அப்பா சென்னுக்கு ட்ரிங்க்ஸ் ஊத்தி கொடுத்து குடின்னு சொல்றாரு. நம்ம சென்னும் குடிக்கிறான், அவரும் சேர்ந்து குடிக்கிறாரு. இப்படியே 1 hour போயிடுது, அவருக்கு ரொம்பவுமே போதை ஆயிடுது. அந்த டைம்ல நம்ம ஜாஜியாவோட அப்பா சொல்றாரு, என்னோட பொண்ணு அதாவது நம்ம ஜாஜியா ரொம்பவுமே பர்ஃபெக்ட், அவளை நீ கண்ணு கலங்காம பாத்துக்கணும், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட ஜாஜியாவோட அம்மா, அவன் கண்டிப்பா நல்லா பாத்துப்பான், இப்ப நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம், ரொம்பவே டைம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஜாஜா
ஜாச்சாவோட அம்மாவும் அப்பாவும் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஜாச்சாவும் சென்னும் சோஃபால உட்காந்து இருக்காங்க. நம்ம சென்னு செம போதையில இருக்கிறத தொட்டு நம்ம ஜாச்சியா கொஞ்ச நேரம் படுத்துக்கோன்னு சொல்றா. உடனே நம்ம சென்னு ஜாச்சா கிட்ட நான் ஒரு கதை சொல்லவா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் திடீர்னு பாட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த ஜாச்சாக்கு செமையா சிரிப்பு வந்தாலும் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு சென்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தா. அந்த டைம்ல சென்னு ஜாச்சாவை பார்த்து சொல்றான், ஜாச்சா உன்னை நான் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு. உடனே நம்ம ஜாச்சா சென்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்றா. இதனால் காலையில அவளோட ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு அவளோட ரிங்கே பார்த்துருப்பா. அந்த டைம்ல அவளோட கொலீக் வந்து இப்ப சக்சஸ்ஃபுல்லா முடிச்ச அந்த காட்டன் புக் எடுத்துட்டு வந்து காட்டுறா. அது மட்டும் இல்லாம உனோட ஆட்டோகிராஃப் போடு, என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கு நான் காட்ட போறேன்னு சொல்றா. இதை கேட்ட ஜாச்சியா, நானா நான் ஆட்டோகிராஃப்ல போட மாட்டேன், என் ஹேண்டிங் ரொம்ப கேவலமா இருக்கும் அப்படின்னு சொல்றா. அந்த டைம்ல பாஸ் வராரு. பாஸ் வந்து நம்ம ஜாச்சியா கிட்ட உனக்காக ஒரு ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, அது மட்டும் இல்லாம நீ அங்க போய் உனோட ஆட்டோகிராஃபை போடலாம்னு சொல்றாரு. இதை கேட்டு ஜாச்சியா, அப்ப என்னோட புக்கு அவ்வளவு நல்லா சேல் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்க, ஆமா அப்படின்னு சொல்லி பாஸ் சொல்றாரு. இது மட்டும் இல்லாம அந்த ஈவெண்ட்டுக்கு பாரு எத்தனை பேர் வரப்போறாங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு ஜாச்சியா ரொம்ப சந்தோஷப்படுத்து, நான் என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே கூப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம சென்னுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றா. உடனே நம்ம சென்னு இருந்துகிட்டு எனக்கு அன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, என்னால வர முடியாதுன்னு சொல்லிடுறான். சரின்னு சொல்லிட்டு நம்ம லிங்ஜிங் கால் பண்ணி கேட்டா, நம்ம லிங்ஜிங்கும் அன்னைக்கு நான் வெதர் ஸ்டேஷன் போகணுமே, என்னால வர முடியாது, பேசாம நீ போட்டோஸ் சென்ட் பண்ண அப்படின்னு சொல்றா. சரின்னு சொல்லிட்டு நம்ம பொசோங் கால் பண்ணா. பொசோங் இருந்துகிட்டு எனக்கு ரீசெண்டா சில ஆட்ஸ் இப்பதான் கிடைச்சிருக்கு, என்னால வர முடியாதுன்னு சொல்லிடுவான். கடைசியா நம்ம லூயாங் கால் பண்ணா. லூயாங்கும் என்னால வர முடியாதுன்னு சொல்லிடுறான். நம்ம ஜாச்சியாக்கு வருத்தமாயிடுது. உடனே பாஸ் சொல்றான், நீங்க எல்லாருமே பெருசாயிட்டீங்க, ஸோ கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட வேலைகள் இருக்கும்ல, ஸோ அவங்க மேல நீ கோச்சிக்காத அப்படின்னு அட்வைஸ் பண்றான். உடனே நம்ம ஜாச்சியாவும் அவங்க வரலன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்காக என்னோட ஃபேன்ஸ் வருவாங்க, அவங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு போதும்னு சொல்றா. அந்த மாதிரி அந்த ஈவெண்ட்டும் நடக்குது, ஆனா பெருசா ஜனங்க வந்திருக்க மாட்டாங்க. அந்த டைம்ல பாஸா ஒரு பார்வை பாக்குறா. உடனே பாஸ் இருந்துகிட்டு இப்பதானமா ஸ்டார்ட் ஆச்சு ஈவெண்ட், போக போக ஜனங்க பார் எப்படி வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறான். நம்ம ஜாச்சியாவும் வந்தவங்க வரைக்கும் ஆட்டோகிராஃப் போட்டுக்கிட்டு அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கா. அந்த டைம்ல அவளுக்கு ஒரு குரல் கேக்குது, எனக்கு உன ரொம்பவுமே பிடிக்கும், இதெல்லாம் கேட்ட குரலா இருக்குன்னு சொல்லிட்டு நிமிந்து பார்த்தா நம்ம சென்னு நின்றுட்டு இருப்பான். அவனுக்கு பின்னாடியே நம்ம லிங்ஜிங், லூயாங், அதுக்கப்புறம் பொசவங்க நின்றுட்டு இருப்பாங்க. உடனே நம்ம சென்னு சொல்றான், நாங்க நாலு பேரே ஒரு 400-500 பேருக்கு சமம் தானே அப்படின்னு கேட்க. மட்டும் இல்லாம உன்னோட ஈவெண்ட்டை முடிச்சிட்டு வா, நம்ம எல்லாருமே லஞ்சுக்கு போலான்னு சொல்றான். ஈவெண்ட்டும் முடியுது. ஃபர்ஸ்ட் பொசவங்க லிங்ஜிங் லூயாங்க கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஜாச்சாவும் சென்னும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க நடந்து போற ரோட்ல அவங்க ரெண்டு பேர் தவிர வேற யாருமே இல்லை. அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல் டைம்ஸ்ல அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா நடந்து போவாங்க இல்லையா, அந்த அழகான சீக்வன்ஸ காட்டியிருப்பாங்க. ஒரு வழியா ஸ்கூல் டைம்ஸ்ல இருந்து உருவான காதல் கடைசியா உங்க லைஃப் டைம் வரைக்குமே கொண்டு போற மாதிரி ஆயிடுச்சு. இதோட இந்த அழகான காதல் கதை இப்படியே முடியுது. நான் சொன்ன மாதிரியே பார்ட் 2 பார்க்க மறக்காதீங்க, அப்பதான் இந்த அழகான சீரீஸ் முழுமையடையும். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஃபைனல் எபிசோடோட பார்ட் 2 வீடியோல சீக்கிரமா உங்களை சந்திக்கிறேன். Until then, stay tuned. See you. Bye-bye.